கவனிங்க அ மீன் திஸ் மந்த் இஸ் த மந்த் ஆஃப் த ப்ராஸ்பர் ஐ மீன் செழிப்பான ஒரு மாதமாக தேவன் நமக்கு வைக்க விரும்புகிறார் செழிப்பான நாட்களை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் ஓகே அதனால் வந்து ப்ராஸ்பரிட்டி இஸ் அவர் அசுரன்ஸ் அ மீன் அதாவது செழிப்பு என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் அமேன் சரி நம்ம எப்படி ஆண்டவர் செழிப்பை மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசையா தீர்க்கதரிசன தரிசன புத்தகத்திலே முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வாக்கியத்தை வாசிக்கலாம் நானே வாசிக்கிறேன் கேளுங்க அமேன் கவனிங்க உன்னதத்திலிருந்து நம்மில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் உன்னதத்திலிருந்து நம்ம மேலே ஒரு தேவ ஆவியானவருடைய பலன் நமக்கு கிடைக்கும் அமேன் மெயின் ப்ராஸ்பரிட்டி இட் இஸ் நாட் ஒன்லி யூ ரிசீவ் த்ரூ யுவர் எஃபோர்ட் இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க செழிப்பு என்பது நம்ம தான் நமக்கு அப்படின்னு கண்டிப்பாக அது உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லலை என்ன நம்ம பிரயாசப்பட்டாலும் நம்முடைய பிரயாசத்துக்கு பலனை கொண்டு வர்றது யாருன்னா கர்த்தர் தான் அந்த பிரயாசத்தில் இருக்கிற தடைகள் நம்ம பிரயாசப்படும் போது நமக்கு இருக்கிற எதிர்ப்புகள் நம்ம பிரயாசப்படும் போது நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா டெஃபினட்லி காட் நாயிண்டிங் பரிசுத்தாபியானுடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்யணும் இன்றைக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்னு தெரியல யூ ஷுட் அல்லோ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் யுவர் பர்சனல் லைஃப் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராஸ்பரட்டிய செழிப்பை நீங்கள் காண முடியும் அ அப்போது இன்றைக்கி நம்ம செழிப்படையணும்னு ஆசைப்படுறோம் நிறையா செழிப்படையணும் நல்ல ப்ராஸ்பரிட்டிக்குள்ளே நம்ம வந்து வரணும் அப்படின்னு தான் பிரயாசப்படுறோம் தொழில் வேலை குடும்பம் இதையெல்லாம் கவனித்து பார்த்தா எவ்வளோ எஃபோர்ட் நம்ம போட்டாலும் அந்த எஃபோர்ட் வந்து நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கிறது இல்லை அப்படின்னு போது டெஃபினட்லி ஐம் டெல்லிங்கயும் ஆண்டருடைய பிள்ளைகள் தேவ ஆவியானவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருக்கணும் அதுதான் செழிப்பு செழிப்புக்கான ஆரம்பமே ஐ அம் டெல்லிங் யூ இட் இஸ் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த லாட் சில சிம்பிள் மெத்தட்ஸை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு என் செய்தியை நான் இன்றைக்கி நிறைவு செஞ்சிட்றேன் அமெயின் ஸோ இன்றைக்கி செழிப்பு அடையணும்னு நிறைய பேருக்கு ஒரு தாகம் வாஞ்ச ஆண்டவரை என்னை ஆசிர்வதிக்கணும் ஆண்டு என்னை உயர்த்தணும் மேபி அது வீடு கட்டுற விஷயமா இருக்கலாம் நமக்கு செழிப்புனா என்னது வீடு கட்டுறது சொத்து வாங்கிறது சம்பாதிக்கிறது சாப்பிட்றது பொருள் வாங்கிறது இதெல்லாம் தான் செழிப்புன்னு ஈவன் ஹெல்த்து கூட மிகப்பெரிய ப்ராஸ்பரிட்டி அமேன் அவமானப்படாமல் வாழ்கிறமில்ல பிறர்கிட்ட அவமானப்படாமல் வாழ்கிறமில்ல தட் இஸ் ஆல்சோ த ப்ராஸ்பரிட்டி அமென் யாருக்கு முன்னாலும் என்னை தலை குனிஞ்சு நிற்காமல் இருக்க பாருங்க அதே ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி யார்கிட்டையும் நான் கை கட்டி நிற்கலை பாருங்கள் அதுதான் ப்ராஸ்பரிட்டி அதுதான் என்னுடைய ஆசீர்வாதம் அதுதான் என்னுடைய செழிப்பு அதே மாதிரி யார்கிட்டையும் நான் வந்து கெட்ட பேர் வாங்காமல் அதாவது யாருக்கிட்டையும் வந்து அவமானப்படாமல் நான் வாழ்கிற பாருங்கள் இட் இஸ் காட்ஸ் பிளெஸிங் இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் ஆனால் இப்போ பீப்புள் ட்ரை டு என்ன சொல்ல ஹியூமிலேட் யூ பீப்பிள் வந்து எப்போவுமே உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை வந்து அசிங்கப்படுத்தணும் கேபலப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் ஆண்டவர் வந்து நம்மளை என்ன பண்ண விட மாட்டார்னா அவமானப்பட விடமாட்டார் மாட்டார் இல்லையோ சொல்லுங்கள் ஸோ இந்த விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில் இது அப்படியே நடக்கும்னு நான் இன்னைக்கு தீர்க்கு தரிசனமாக சொல்கிறேன் அமேன் அப்படி யாராவது உன்னை வெட்கப்படுத்தினா உன்னை அவமானப்படுத்துனா அமேன் தேவன் அவர்களே அவமானப்படுத்துவார் அதுதான் ஆண்டவர் சொல்றார் உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது செழிப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கான வழி என்னன்னா செழிப்பான வயல்வெளியெல்லாம் காடாக தெரியுமா நம்ம இந்த உலகத்தில் எதெல்லாம் ப்ராஸ்பரிட்டின்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதை விட பிளஸ்ஸ்டு லைஃப் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஆசீர்வதிப்பாரா ஆண்டவர் ஆமேன் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கோட் படித்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வார்த்தைக்கு அழகே என்னென்னா இன்னும் வாழ்க்கையில் திருப்பப்படாத பக்கங்கள் உண்டு இன்னும் திருப்பப்படாத பக்கங்கள் உண்டு அதில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் மறைந்துள்ளன அப்படின்னு ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இப்போ தான் கொஞ்சம் பேஜஸ் திரும்பி இருக்குது நம்ம இது தான் ஆசீர்வாதம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம இருந்தோம் இல்லையா இல்லை இல்லை வாழ்க்கையில் இன்னும் பல பக்கங்கள் திருப்பி பார்க்க வேண்டிய பக்கங்கள் இருக்கிறது என்பதை மட்டும் நீ மறந்து போகாத அமெயின் ஸோ இந்த உலகத்தில் இதெல்லாம் நீ செழிப்புன்னு நினச்சியோ அதெல்லாமே காடாக உனக்கு தெரியும் அல்ல லுயா அப்போது வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றக்கூடியவர் ஆண்டவர் அது இல்லையா வாழ்க்கை வந்து ட்ரை லேண்ட் ஒன்றுமே இல்லை பாலைவனமாக இருக்குது அந்த பாலைவனத்தை கூட சோலைவனமாய் மாற்றக்கூடிய இடத்துல தான் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் நீங்கள் இன்றைக்கி பரிசுத்தாவியானவர் எதுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னு நான் சொல்லிட்டுமா தப்பெடுத்துக்கலைனா அன்னிபாசை பேசுகிறதுக்கு கைத்தட்டி பாடுறதுக்கு வழி நடத்துகிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியம் நமக்கு தெரிஞ்ச காரியத்துக்கு மட்டும் அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே பரிசுத்தாபியானவரை நம்ம கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் வாட் ஐம் டெல்லிங் யூ யூஸ் சுட் ஹிம் டு ப்ளஸ் யூ உன்னை ஆசிர்வதிக்கிறதுக்கு நீ அனுமதி ஐ என்னைக்கு நீ அனுமதிக்கிறியோ அது உனக்கு ஆசீர்வாதம் அலுவயா ஈவன் யுவர் மேரேஜ் இஸ் அ ப்ராஸ்பரிட்டி இஸ் எ சைன் ஆஃப் த ப்ராஸ்பரிட்டி உனக்கு ஒரு குழந்த பாக்கியம் இட் இஸ் த சைன் ஆஃப் த ப்ராஸ்பரிட்டி லாங் லைஃப் நீடித்த ஆயுசு நாட்கள் இட் இஸ் த சைன் ஆஃப் த ப்ராஸ்பரிட்டி நாட் ஓன்லி த வேல்த் ஈவன் த ஹெல்த் உன்னுடைய சரீர சுகம் கூட இட் இஸ் த ப்ராஸ்பரிட்டி அப்போ இன்னைக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னா முதல் காரியம் உன்னதமான ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கணும் ரெண்டாவது காரியம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதினொன்னில் பன்னெண்டில் கவனிச்சிங்க அப்படின்னா அங்கே ஒரு வசனம் சொல்லப்படுது என்னன்னா ப்ராஸ்பரிட்டிக்கான இன்னொரு காரியம் நீதிமான் பனைய போல செழிப்பானா நீதிமான் பனைய போல செழிப்பான் அல்ல லையா செகண்ட் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ப்ராஸ்பரிட்டிக்கு நேராக கைட் பண்ணக்கூடியது என்னென்னா ரைச்சியஸ்னஸ் ரைச்சியஸ்னஸ் அப்படின்றது வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறோம் பிச்சை போட்டால் தான தர்மம் பண்ணால் அது வந்து ரைச்சஸ்னஸ் அப்படின்னு அதை கூட ஒரு சுயநலத்தோடு தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம் நம்ம நாலு பேருக்கு தான தர்மம் பண்ணால் நமக்கு அது ரிட்டனில் கடவுள் கொடுப்பாரு நாளைக்கு நமக்கு அது புண்ணியம் அப்படின்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம் பாருங்க அதுவே வந்து ஒரு எதிர்பார்ப்போட எக்ஸ்பெக்டேஷனோட தான் நீங்கள் கொடுக்குறீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட நீ எதிர்பார்க்காத தட்ஸ் ஆல் அமென் கடவுளை என்னை கொடுக்க சொல்லியிருக்காரு நான் கொடுக்குறேன் அமெயின் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சாத்ராக் மேஷா காபியத் நேகவம் வந்து மேபி யூ லைக் யூ திங்க் இட் இஸ் எ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பட் இட் இஸ் நாட் எ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் அ வெரி குட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நீர் வித்த காரியத்தை நாங்கள் வணங்குவது இல்லை என்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன த பாசிட்டிவ் கோட் இஸ் கன்ஃபார்ம்டு த்ரூ த நெகட்டிவ் கோட் அமைன் புரிஞ்சவங்களுக்கு ஒரு நெகட்டிவான வேர்டு மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு ஒரு கருத்தை வெளிக்கொணரக்கூடிய ஒரு இடத்துல தான் சாத்ராமேஷாத் ஆபேத் நேகோ அவங்க ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு நீதிமான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அமைன் நம்மளை பற்றி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டோம் என்ன வேணாலும் மோசமாக சொல்லட்டும் அவமானப்படுத்தட்டும் அமீன் என்னை பார்த்தலாம் நிறைய பேர் மண்ணை வாரி மூஞ்சில் அடிச்சிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவேன் நாசமாக போயிடுவேன் நீ எல்லாம் ஒழுங்காக இருக்க மாட்டேன் நீயெல்லாம் சீர்கட்டு தறி தறிக்கட்டு போவ உன் குடும்பமெல்லாம் நல்லா இருக்காது இப்படிலாம் தூசித்தவங்க ஏராளமான பேர் ஐ மீன் ஆனால் இன்றைக்கி நான் நாற்பத்தைந்து வருடங்களை கிடக்கிறேன் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐம் டெல்லிங் யூ வித் ஹெல்த் குட் ஹெல்த் வித் குட் ஃபேமிலி வித் குட் சில்ட்ரன் ஒரு நல்ல குழந்த குடும்பம் ஆசீர்வாதம் ஊழியம் எல்லாத்தோடையும் நான் வாழ்க்கையை தொடர்கிறேன் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி அப்சுலுட்லி கிரேஸ் ஆஃப் காட் எனக்கு தெரிஞ்சு என் மனசுக்கு தெரிஞ்சு யாருக்கு என்ன செய்யலை தெரியுமா கெடுதல் நான் நினைக்கல அப்படியே நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தபோதெல்லாம் கூட மனசில் நான் நினைப்பேன் கடவுளே நம்ம அப்படி நினைக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு இறுதியத்தை எனக்கு தாங்க என்ன சில நேரத்தில் கோபத்தில் நமக்கே தெரியாது கோவப்பற்றுவோம் சில நேரத்தில் கோபத்தில் சிலரை வந்து நம்ம துன்பப்படுத்திடுவோம் வார்த்தைகளால் இருப்போம் அப்போ கூட மனம் மருந்தி ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒரு நாளும் எனக்கு நண்பனும் வேண்டாம் பகைவனும் வேண்டாம் நீரே போதும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் கிறிஸ்துவ வாழ்க்கையை தொடங்கினேன் சொல்லுங்கள் எனக்கு நண்பனும் வேண்டாம் பகைவனும் வேண்டாம் நீரே போதும் இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணினா நீ நல்லா இருப்பப்பா நான் இன்றைக்கே சொல்கிறேன் ஆமாம் ரொம்ப நண்பராக போய் குத்துது குடையுதுன்றதை விட ரொம்ப எதிரியாக போய் அடிக்குது உதைக்குதுன்றதை விட ரெண்டுக்கு நடுவில் நியூட்ரலாக உனக்கும் ப்ரைஸ் இல்லாட் உனக்கும் ப்ரைஸ் மெயின் மீட் யூ இன் ஹெவன் பரலோகத்தில் சந்திப்போம் பாய் அவ்வளோதான் இதோட லைஃப்பை முடிச்சுட்டு போய்ட்டு நம்ம நல்லா இருப்போம் நான் நினைக்கிறேன் இது நான் விசுவாசிக்கிறேன் ஸோ ரெண்டாவது செழிப்புக்கான காரணம் நீதிமான் பனையை போல செழிப்பான் மூணாவது செழிப்பு என்னன்னு பாத்துருங்க நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாம் வாக்கியம் சொல்லுகிறது உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் அது இல்லையா உதார குணமுள்ள ஒரு ஆத்துமா அப்படின்னா என்னன்னா ஜெனரஸ் ஹார்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்மளை ஏமாத்துறாங்க நம்மகிட்ட பொய் சொல்கிறாங்க நமக்கு உண்மையாக இருக்க மாட்டேன்றாங்க அமேன் எல்லா விஷயத்துலையுமே எடுத்துக்கலாம் ஆனால் கிவிங் கிவிங் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ராஸ்பர் இன் யுவர் லைஃப் கடந்த நாட்களில் ஒரு செய்தி கேட்ட பெனிஹின் அவர்கள் ஒரு நல்ல செய்தி கொடுத்துருக்காங்க ஒரு ஷார்ட் மெசேஜ் அதில் அவர் சொல்கிறாரு எப்பெல்லாம் எனக்கு தேவன் ஒன்று வருதோ அப்போல்லாம் நான் கொடுக்க ஆரம்பிப்பேன் அப்படின்றார் உதார குணம் உள்ள ஒரு ஆத்துமா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடவுளுக்கு வந்து நாம் செய்யணும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதம் எப்படி இருக்கும் ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் ஏன்னா நான் இந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு எல்லையை தாண்டேன் புரிதா உங்களுக்கு இந்த வயசு தான் புத்தி கெடாமல் நல்ல மாதிரி இருந்தால் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் நல்ல நிலைமைக்கு போக முடியும் இப்போ நான் கடவுள்கிட்ட கேட்குறேன் ஆண்டர்கிட்ட கேட்டேன் என்ன ஆண்டவரே எப்படி இருக்க போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொன்னார் உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் மகிமையாக இருக்கும் நீ எதுவும் பயப்படாமல் தொடர்ந்து முன்னேறிப்போ அப்படின்ட்டார் இப்போ எனக்கு ஒரே சந்தோஷம் அப்போது ஆண்டர்கிட்ட கேட்டேன் அப்போ நான் செழிப்படையிறதுக்கு என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படி நான் இந்த மெசேஜை வச்சு கேட்கல நான் ஜென்ரலாக கேட்டேன் அப்போ கடவுள் சொன்ன ஒரு காரியம் கிஃப்ட் டு த லாட் அப்படின்னா தேவனுக்கு கொடுன்னு இது வந்து உன்னுடைய நாற்பத்தைந்தாவது வயது முடியும் போது நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ரகசியம் அப்படின்னு சொல்லிவிட்டு தென் அகைன் ஐ ஆஸ் டு காட் கடவுள்கிட்ட நான் கேட்குறேன் எனக்கு அப்படி ஒரு உணர்த்துதலுக்காக கேட்குற ஆண்டவர்கிட்ட கொடுன்னு சொன்னால் எவ்வளோ கொடுக்குறது எங்கே கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறது எப்படி கொடுக்குறது எவ்வளோ நாளைக்கு கொடுக்கறது அப்படின்னு அதுக்கு ஏன் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி வந்துச்சு அது ஏன் கொடுக்கணுன்ற கேள்விக்கு ஆண்டவர் எனக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா யூ ரிசீவ்ட் ஃப்ரம் மீ பிகாஸ் யு ரிசீவ்ட் ஃப்ரம் மீ ஸோ யூ சுட் கிவ் நீ என்னிடத்துல பெற்றுக்கொள்கிறதுனாலே நீ கொடுக்கணும் அப்படின்னார் அப்போது தேவன் எனக்கு என்னை ஆசீர்வச்சுக்கிட்டே இருக்கிறார் நான் ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த நன்மையும் பெறல அப்படின்னா நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை அனுதினமும் என்னை ஆசீர்வச்சு எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் பிகாஸ் ஐ எம் ரிசீவிங் ஸோ ஐ ஷுட் கிவ் இதுதான் காட் சொன்ன ஃபஸ்ட்டு பிரின்சிபல் செகண்ட் ஆண்டவர் சொன்னார் ஹவு லாங் டு கிவ் அப்படின்னு நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நாள் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்ட ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் என்னன்னா வென் யூ ஸ்டாப் ரிசீவ் ஃப்ரம் தென் யூ ஸ்டாப் டு கிவ் டு தேம் அப்படின்னாரு இதுக்கு மேலே கேள்வி கேட்டால் மரியாதை இல்லைன்னு நான் கேட்கறதை நிறுத்திட்டேன் கடவுள்கிட்ட நீ என்னைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதை நிறுத்தி கொள்கிறாயோ அன்றைக்கு நீ கொடுப்பதை நிறுத்திவிடு அப்படின்னாரு அப்போ இதை நல்ல டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சாகுகிற வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அது உறுதி அதனால் என்கிட்ட நீ ஆசீர்வாதத்தை வாங்குற நீயும் சாகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லதே செஞ்சுட்டு போ அவ்வளோ தான் இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய தேர்ட் பிளான் டு ப்ராஸ்பர் ஒரு அழிலியோ சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் சொல்ல புரிஞ்சா புரியலையா மூணு பிரின்சிபல் சொன்னங்க என்னென்ன பிரின்சிபல் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐ மீன் ஸ்பிரிட் ஃபீல்டு லைஃப் ரைச்சஸ் லைஃப் அண்ட் ஜெனரஸ் லைஃப் இந்த மூணு வாழ்க்கை உன் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் என்றைக்குமே ஆர்டி கை கட்டி நிற்க மாட்டீங்க என்றைக்கும் காசு பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டீங்க இந்த உலகத்தில் என்றைக்கும் நீங்கள் அழிஞ்சு போயோ கெட்டு போயோ சாபத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆயிட மாட்டீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க தீர்க்காயுசாக இருப்பீங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததி எல்லாம் பணையை போல் செழிக்கும் வனாந்திரமான வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாய் மாறும் ஜபிக்கலாமா கத்தர் உங்கள் ஆசிர்வதிப்பார் தேங்க்யூ ஃபாதர் இந்த நல்ல நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் பரலோக தேவனுடைய பிரசனம் கிருபை நிறைந்த பிரசனம் ஆண்டவருடைய பிரசனம் எங்கள் மேலே இறங்கி வருகிற அந்த தேவ பிரசனம் தேங்க்யூ ஃபாதர் கிருபியா எங்களை நடத்துங்க அப்பா நாங்க ஏதோ வெறுமையா ஆண்டவரே ஒன்றும் இல்லாதவர்களாக இங்க வரல வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கொடுக்கிறவர்களாக மாறணும் என்னைக்கு நாங்க உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதை நிறுத்துறோமோ அன்னைக்கு தான் நாங்களும் ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு கொடுக்கிறது நிற்க வேண்டும் அப்படியானால் எங்கள் ஜீவிய காலமெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு நன்மையும் கிருமியும் தொடரும்னு சொல்லிட்டீங்க அப்போ என் மரணப்பரியந்தும் என் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க நானும் உதாரத்துவமாக அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறேன் ஒருவேளை மிஷினரி ஊழியங்களுக்கு ஒருவேளை சபை கட்டுமானத்துக்கு ஒருவேளை ஏழை ஊழியங்களுக்கு அல்லது ஊழியக்காரர்களுக்கு அல்லது தரித்திரர்களுக்கு விதவைகளுக்கு பசியுள்ள ஆத்துமாக்களுக்கு யாருக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம் கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த ரகசியத்தை காத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த செயல்படுத்த எங்களுக்கு அந்த கிருபைய அதிசயமா கொடுங்கேஸ்வின் நாமத்தில் உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆமேன் அலலுயா ஏசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபி main